கொரோனா பிரச்சனையில் உலக அளவில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாடுமே அவங்களோட பாதுகாப்புக்கான செலவினங்களை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. புதிய வகை ஆயுதங்களை உருவாகிறதா இருக்கட்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயுதங்களை நவீனப்படுத்துறதா இருக்கட்டும், பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இப்போ ஏவுகணையில் ஒரு புது ஏவுகணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ரஷ்யா பெரிய அளவுக்கு சோதனை பண்ணி வெற்றி கண்டு இருக்கிறாங்க. அவங்களோட படைப்பிரிவில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படிங்கிறது என்ன, அமெரிக்கா அதிலையே இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஏவுகணைகளில் ரெண்டு, அதோட ஸ்பீடை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போ அதுதான் இருக்குது பயன்பாட்டில், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக். சப்சோனிக் ஏவுகணைகள் இருக்குது, அது ஒளியின் வேகத்தை விட கம்மியான வேகத்தில் போகக்கூடியது. ஒளினா சவுண்ட், அந்த ஒளியின் வேகத்தை விட கம்மியான வேகத்தில் போகக்கூடியது சப்சோனிக் ஏவுகணைகள். ஒளியின் வேகத்தில் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது சூப்பர்சோனிக் ஏவுகணைகள். ஒளியின் வேகத்தை விட அதிகமான ஸ்பீடில் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படின்னு ரெண்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. தற்போது எல்லா நாடுகளுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏவுகணைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் தான். அதோட ஸ்பீடை வந்து அளக்கிறது மேக் வேகத்தில் தான் சொல்கிறாங்க. மேக் 1 அப்படிங்கிறது வந்து ஒளியின் வேகம், அதுக்கு அடுத்தபடியாக போகக்கூடியது மேக் 2, மேக் 3 எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஹைப்பர்சோனிக் வேகத்தில் சேர்ந்துடும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மோஸ் பார்த்திங்கன்னா வந்து செமி ஹைப்பர்சோனிக் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா மேக் 3 வேகத்தில் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது. அப்போ ஒரு முழுமையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது மேக் 5 வேகத்துக்கு மேலே போய் எதிரியோட இலக்கை தாக்கக்கூடியது தான். அந்த மேக் 5 வேகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணிக்கு ஒரு 6000 கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் போய் எதிரியோட இலக்கை தாக்கக்கூடியது தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அப்படிங்கிறது. இதை ஒவ்வொரு நாடும், வல்லரசு நாடுகள் பெரிய அளவுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் சொந்தமாக அதை தயார் பண்ணணும், அதை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரஷ்யா பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. முப்படைகள்லையுமே அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க. சோதனை பண்ணி அந்த சோதனையானது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குது. ரஷ்யாவுக்கிட்ட அவாங்கார்ட், கிஞ்சல், இப்போ லாஸ்ட்டாக வந்து சிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை சோதனை பண்ணியிருக்கிறாங்க. மூணுமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குது. அந்த ஹைப்பர்சோனிக் லாஸ்ட்டாக இப்போ அவங்க சோதனை பண்ண அந்த சிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது கிட்டத்தட்ட மேக் 9 வேகத்தை ரீச் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அதோடய வேகம் அப்படின்னு பார்த்தா 9800 கிலோமீட்டரில் இருந்து 11000 கிலோமீட்டருக்கு மேல் சென்று எதிரியோட இலக்கை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயமா மற்ற நாடுகளுக்கு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு, தடுக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்புகள் நிறைய நாடுகள்கிட்ட கிடையாது. சொல்லப்போனால் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும், இப்போ நம்மளே இப்போ S-400 வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்கிறதுலே பெஸ்ட்டானது. உலக அளவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஆக சிறந்தது அப்படின்னா S-400 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம வாங்க போகிறோம். அது வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை டிடெக்ட் பண்ணும், அதை வந்து வருதுன்னு கண்டுபிடிக்கும், ஆனால் அதை வந்து தாக்கி அழிக்கிறதுக்கான சக்தி S-400 கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதோட அடுத்த வெர்ஷன் S-500, அதுக்கு தான் அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ரஷ்யா இப்போ உருவாக்கியிருக்கிறாங்க. நமக்கு S-400 கொடுத்துருக்குறான், அவன் அடுத்து S-500 உருவாக்கிட்டால் வெகு விரைவில் ரஷ்யாவில் அவங்களோட தலைநகர் மாஸ்கோவில் அதை நிர்மாணம் பண்ண போகிறாங்க. அது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கிட்ட எந்த அளவுக்கான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது அப்படின்னா S-400 விட கம்மியான ஒரு பவரான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புகள் தான் அமெரிக்காவுக்கிட்ட இருக்குது. வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை விட ரஷ்யா பல வருடங்கள் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஏவுகணை தொழில்நுட்பத்தில்னா ரஷ்யாவை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ அதை திரும்பவும் நிரூபிக்கிற அளவுக்கு தான் இப்போ இந்த சோதனைகள்லாம் நடந்திருக்குது. அப்போ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தும் போது கண்டிப்பாக அதை தடுக்கிறதுக்கான திறன் அமெரிக்காவுக்கிட்டே இல்லை அப்படிங்கும்போது அப்போ நமக்கிட்டையும் கிடையாது, சைனாவுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, மற்ற நாடுகள்கிட்டையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரஷ்யா தற்போது
சோதனை பண்ணியிருக்கக்கூடிய அந்த சிர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளோட தாக்குதல் வரம்பு 350 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அது 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அளவு கூட அதோட தாக்குதல் வரம்பை அதிகப்படுத்தி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக அதில் இருக்க அனுப்பக்கூடிய அந்த வெடிகுண்டானது அணுகுண்டையே அனுப்பலாம், நியூக்ளியர் பாம்பையே அதில் வச்சு அனுப்பி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா அவங்களோட கடற்படை விமானப்படை தளத்தை உலக அளவில் பல நாடுகளில் வந்து விஸ்தரிப்பு பண்ணியிருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்குது. அவங்களோட கடற்படை அசட் அப்படிங்கிறது உலக அளவில் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு இருக்குது. எண்ணிக்கையில் வேணால் வந்து சீனாவை வந்து இப்போ கடற்படையில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அசட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் அதிகப்படியான ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு கடற்படையாக இன்னமும் உலகத்தில் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 விமானந்தாங்கி கப்பல்களை அவங்க இயக்கத்தில் வச்சுருக்கிறாங்க, மேற்கொண்டு 10 விமானந்தாங்கி கப்பல்களை கட்டுமானத்தில் வச்சுருக்கிறாங்க, கட்டுமானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விமானந்தாங்கி கப்பல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய கப்பல்லாம் ஒரு மிகப்பெரிய கப்பல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பணியாட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்களுக்கான ஆயுதங்கள் அதில் இருக்குது, உணவுப் பொருட்கள் இருக்குது, ப்ளஸ் கிட்டத்தட்ட 80-90 ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அதில் தாக்குதல் நடத்துறதுக்கான ஏவுகணைகள் எல்லாமே ஒரு விமானந்தாங்கி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில் மூவ் ஆகும். அப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய படைப்பிரிவு அங்கேருந்து இங்கே வருது அப்படிங்கிறதுக்கு சமம். அப்போ இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எதை டார்கெட் பண்ணி முக்கியமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா இதோட தாக்குதல் வரம்பு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அது ரொம்ப ரொம்ப குறைவு. அது இல்லாமல் இது குரூஸ் மிசைல் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த எதிரியோட இலக்கை தாக்கி அழிக்கிறதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் முக்கியமான விமான தளங்கள் இது மாதிரி முக்கியமான ஏர்கிராஃப்ட் கேரியர் விமானந்தாங்கி கப்பல்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பெரிய அளவுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கான தற்போது எந்த ஒரு ஆயுதமும் அமெரிக்காவுக்கிட்டையும் கிடையாது. சரி, அமெரிக்கா இதே மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்குறாங்களா அப்படின்னா அவங்களும் பல வருடங்களாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. AGM-88 சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை, AGM-183 அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஏவுகணைகளாக அவங்க ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளாக மேம்படுத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் எந்த அளவுக்கான வேகத்தில் போகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா Mach 5 வேகத்தில் போய் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதோட சோதனைகள் அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு தோல்வியே கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஒரு சோதனையை பண்ணாங்க, B-52 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பர், அமெரிக்காவோட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாம்பர், அந்த விமானத்தில் தான் அந்த ஏவுகணையை ஃபிட் பண்ணி அதை சோதனை பண்ணாங்க. அது அந்த கரெக்டான நேரத்தில் அந்த விமானத்தில் இருந்து பிரிஞ்சு ஏவுகணை செல்லல, அது தோல்வியில் முடிஞ்சது. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 1 வீக்கு முன்னாடி ஒரு சோதனை பண்ணாங்க. அந்த சோதனை என்ன அப்படின்னா அந்த விமானத்திலேருந்து அந்த ஏவுகணையானது பிரிந்து சென்றுச்சு, ஆனால் அந்த சரியான நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. அப்போ ரஷ்யா ஹைப்பர்சோனிக் கிளப்பில் ரஷ்யா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க. சைனாவும் அவங்க சைடுக்கு வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வந்து மிகப்பெரிய அளவுக்கு மேம்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய DF-17 சொல்லக்கூடிய அதுவும் இது மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியரை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான், அதை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்ம எந்த அளவில் இருக்கிறோம், இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அதற்கான வாகனங்களை ஹைப்பர்சோனிக் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைப்பர்சோனிக் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை சோதனை பண்ணியிருக்கிறோம். வெற்றிகரமாக அந்த சோதனை முடிஞ்சிருக்கு. 2019-20 சோதனை பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே நமக்கு வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களில் நம்மளோட கையிலையும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கும், நம்மளும் ஹைப்பர்சோனிக் கிளப்பில் இருக்கக்கூடிய நாடுகளோடு நம்மளும் சேருவோம் அப்படிங்கிறதாங்க உண்மை. நம்ம BrahMos-2 அப்படிங்கிறத ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து அந்த திட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்னு இருந்தோம். ஆனால் ரஷ்யா அதில் பெரிய அளவுக்கு ஈடுபாடு காமிக்கலை, ஏன்னா அது கண்டிப்பாக காமிக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு உயர்ந்தபட்ச தொழில்நுட்பத்தை எப்படியாப்பட்ட ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த ஒரு நாடுமே, வல்லரசு நாடாக இருக்கட்டும், எந்த ஒரு நாடுமே விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம அதனால தான் சுதாரிச்சுக்கிட்டு நம்மளாவே சுயமாக இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறோம், அதில் பெரிய அளவுக்கு வெற்றியை கண்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு கூட அந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது, அமெரிக்காவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ரஷ்யாவை விட பல மடங்கு, சொல்லப்போனால் ஒரு 10 மடங்கு அதிகமாக
இராணுவத்துக்கான பட்ஜெட்டை அமெரிக்காவுக்கான ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அவ்வளவு பெரிய தொகையை செலவு பண்ணியும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செலவு பண்ணியும் கூட இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளால் இன்னும் ஒரு நல்ல வெற்றிகரமாக அதை சோதனை பண்ண முடியல, உருவாக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்து. ஏன்னா ரஷ்யா அதில் பெரிய அளவுக்கு மேலே போயிட்டாங்க. அப்போ அதே கிளப்பில் நம்மளும் சேரணும், ப்ளஸ் அதை தடுக்கிறதுக்கான ஒரு ஆயுதத்தையும் அமெரிக்கா கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் கருங்கடல் பகுதியில் பிரிட்டன் அமெரிக்க கடற்படை வந்து ரஷ்யா கூட மோதல் போக்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தென்சீன கடலில் சைனா கூட மோதல் போக்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துலலாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடற்படை சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா இது போன்ற ஏவுகணைகளை இவங்களும் உருவாக்கணும். இந்த ஏவுகணையை தடுக்கிறதுக்கான ஒரு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இவங்க வெகு விரைவாக உருவாக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான தருணத்தில் தான் அமெரிக்கா இருக்குது. தற்போதைக்கு சொல்லப்போனால் அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவமான பிரச்சனை தான். என்னோடய மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.